அவ அந்த மாதிரி உன்ன பேசினதால தானே இப்போ நீ இப்படி மனம் உடைஞ்சு உடஞ்சிருக்க நீ அங்க இருந்து எதுவுமே சாப்பிடல கொஞ்சம் டிஃபன் ஆச்சு இல்லங்க என் குழந்தைய பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட வாயில வைக்க மாட்டேன் எனக்கு இப்பவே என் குழந்தைய பாக்கணும் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அவ என் கூட பிறந்தவ அவ பரவாயில்ல என்ன என்ன பேசினாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் என் குழந்தைக்கோசரம் தாங்கிப்பேன் ஆனா என் குழந்தைய மட்டும் நான் பாக்கணுங்க இன்னும் ஒரு வாட்டி அவகிட்ட கூட்டிட்டு போங்க அதெல்லாம் வேண்டாம் தேனே உனக்கு குழந்தை எப்படி இருக்கா தானே குழந்தை நல்லா இருக்கா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ அவளை பத்தி யோசிக்காத நாங்க பாத்துக்கிறோம் அது எப்படிங்க என்னால நீங்க குழந்தை நல்லா இருக்கான்னு சொன்ன உடனே என்னால அமைதியா இருக்க முடியும் என்ன கண் ஏன்னா கண்ணால அவளை பாக்கணுங்க என்னங்க கூட்டிட்டு போங்க வேண்டாம் நீ என்னெல்லாம் பண்ணு என்னெல்லாம் சொல்லு நான் மட்டும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய பார்க்க கூட்டிட்டு போக மாட்டேன் நீ எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதாலும் என்னுடைய லாஸ்ட் முடிவு இதுதான் முடியவே முடியாது உன்னை நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டே போக மாட்டேன்னு தேனை கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் பிரேம் நம்ம முத்துவும் பூமாரியும் பகல் ராத்திரின்னு பார்க்காம லிவர் டோனருக்காக ரொம்பவும் மும்மரமாக தேடி அலைஞ்சாங்க அப்படி அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறப்ப டாக்டர் ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணாங்க ஹலோ ம் சொல்லுங்க டாக்டர் பாப்பாவோட சர்ஜரி பத்தி பேசதான் கால் பண்ண யாராச்சும் லிவர் டோனர் கிடைச்சாங்களே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டோம் டாக்டர் ஆனால் கிடைக்கல டாக்டர் இப்படி சொன்ன எப்படி சார் குழந்தையோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல குழந்தைக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும் இல்லனா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து இதுக்கு மேல நீங்க உங்க குழந்தை மேல ஹோப்ஸ் விட்ட வேண்டியதுதான் அந்த வார்த்தையை கேட்ட முத்துவும் பூமாரியும் உடஞ்சு போயிட்டாங்க என்ன பண்றது தெரியாம திக்கு நின்னாங்க அவங்களுக்கு வந்த கஷ்டத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப திணறி போய் நின்று அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டே இருந்தாங்க டோனர் கிடைப்பாங்களான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு டோனர் மட்டும் கிடைக்கவே இல்ல அவங்க அவ்வளவு ட்ரை பண்ணியும் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் குழந்தைக்கு லிவர் கிடைக்கவே இல்லை குழந்தைக்காக டாக்டர் கொடுத்த அந்த மணி நேரமும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க டாக்டர் என்ன சொல்ல போறாரு குழந்தைக்கு என்ன ஆக போதுன்னு ரெண்டு பேரும் பயந்துகிட்டே டாக்டரை என் குழந்தை எப்படி இருக்கா டாக்டர் அவளுக்கு என்ன இல்ல டாக்டர் முத்து உங்களுடைய குழந்தைக்கு சர்ஜரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா உங்க குழந்தைக்கு சர்ஜரி முடிஞ்சிடுச்சு இனிமே அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல थैंक यू थैंक यू so much டாக்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் நீங்க சொல்றது கேக்க டாக்டர் அந்த கடவுள் நான் இல்லை மேடம் உங்க அக்கா தான் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொல்லியும் உங்க அக்கா அதை கேட்கவே இல்லை அவங்களுக்கு குழந்தை தான் முக்கியன்னு அவங்க லிவர்ல கொஞ்சம் பார்த்து கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க உங்க அக்காவால தான் இன்னைக்கு உங்க குழந்தை உயிரோட இருக்கா என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா எங்க அண்ணி தான் லிவர் டொனேட் பண்ணாங்களா ஆமா சார் உங்க அண்ணி தான் பண்ணாங்க அம்மா அவங்க தான் அவங்களோட லிவர்லேருந்து கொஞ்சம் பார்ட் எடுத்து குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இப்போ குழந்த நல்லா இருக்கா குழந்தைக்கு பண்ண சர்ஜரி சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு நாங்கள் நினச்சதை விட குழந்தை இப்போ நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்கா ஆனால் தேன் கண்டிஷன் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் சொல்ல முடியும் தேன் பண்ண தியாகத்தை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க குழந்த குணமாயிட்டானு சந்தோஷப்படுறதா இல்ல தேன் கண்டிஷன் இப்ப சீரியஸா இருக்குதுன்னு வருத்தப்படுறதான்னு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாம திணறி நின்னாங்க தேன் பொழைக்கணும்னு எல்லாரும் எல்லா கடவுளையும் வேண்ட ஆரம்பிச்சாங்க தேன் பண்ண தியாகத்தை புரிஞ்சுக்கிட்ட பூ மாதிரி தேனை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டா சில நாட்கள் கழிச்சு நம்ம தேன் நல்லபடியா குணமாயிட்டா சில மாதங்கள் கழித்து நம்ம தேன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குணமாக்கிட்டே வந்தா

நம்ம பூமாரி தேனை பார்த்து பேசுறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க பூமாரி குழந்தைய தேனுக்கு நிரந்தரமா குடுத்துட்டா குடும்பத்துல இருக்க எல்லாரோட சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல எத்தனை பிரச்சனை எத்தனை குழப்பம் எத்தனை சண்டை இது எல்லாத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க மக்களே பெத்த காயா வளர்த்த காயாங்க எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதோட இந்த சீரிஸ் முடிது இதோட அடுத்த புது சீரியல்ல பார்க்கலாம் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த உங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி நம்ம அடுத்து போட போற புது எபிசோடுக்கும் எல்லாரும் ஆதரவு கொடுங்க மக்களே